எம்ஜிஆர் எனும் மூன்றெழுத்து ஏழை மக்களின் உயிர் மூச்சு. இசை இலக்கியம் பல்வேறு துறைகளில் வந்து அவர் ஆழ்ந்த அறிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் இருந்தார். யாரையும் இது வரைக்கும் அவர் குறைச்சி மதிப்பிட்டுட்டாருன்னு யாரும் சொன்னதாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த அளவு சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை மேலே ஏற்றுகின்ற படியாக அவர் விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. பல இசைக்கலைஞர்கள், இளம் இசைக்கலைஞர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு சபாவில் பாடியிருப்போம், எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த அங்கீகாரம் சிறந்த மேடைகளிலே பல பேருக்கு தெரியக்கூட கூடிய மேடைகளிலே கிடைக்குமாறு அவர் செய்தார். இசைத்துறையில் நான் ஈடுபடுவதற்கு எனக்கு உற்சாகம் அளித்தவர். மருத்துவத்துறையிலே நான் எம்பிபிஎஸ் படிக்க சேர்ந்த நேரம் அவர் ஆட்சி அமைச்சார். சேர்ந்ததுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ் படித்து முடித்தவுடன் அவரிடம் ஆசி பெறுவதற்கு சென்றிருந்தேன். நான் இது மாதிரி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு, அப்போ மேற்கொண்டு படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துருந்த என்ட்ரன்ஸு இன்டர்வியூ இதுக்காக போயிருந்தப்போ நான் இதுதான் சாக்கு அவரே சொல்லிட்டார், அவர்கிட்டக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு சொல்லி போனேன். உனக்கு இந்த மேற்படிப்பு கிடைப்பதற்குண்டான மதிப்பெண்ணும் அதற்கு உண்டான தகுதியும் உனக்கு இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், தைரியமாக போய் பரீட்சைக்கு போ என்று சொல்லி அனுப்பிய பெருமகனார் அவர். அதே போல் நல்ல மார்க்கோடு நாங்கள் அந்த பிஜி சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற செய்தியை நாங்கள் அவர்கிட்ட சொன்னப்போ அதில் உளம் மகிழ்ந்து எங்களை வாழ்த்திய உள்ளமும் அவரது உள்ளம்தான். எனக்கு கிடைச்ச பல நல்ல வாய்ப்புகள் இசைத்துறையிலையும் எனக்கு அவர் மூலமாக கிடைச்சிது. மருத்துவத்துறையிலும் மேற்படிப்பு படித்து நல்ல செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் மூலமாக கிடைச்சிது. அதற்காக வந்து நான் என்றென்றும் அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். புரட்சித் தலைவர் அவர்கள் என்னுடைய தந்தையார் அவருக்கு பாடிய ஆரம்ப காலத்தில் அவருக்கு பாடின பாடல்கள் அத்தனையிலையும் அண்ணா சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை ராஜா ஜெயசிங் படத்தில் ஆதி கடவுள் ஒன்றே தான் என்ற பாடல் மூலம் அதை என்னுடைய தகப்பனார் தான் பாடினார், அதை கொண்டு வந்தார். அப்புறம் தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை விளக்கக்கூடிய பாடலை, அதாவது இந்த கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுடைய பெருமையை அவன் பாடுவான் என்ற நிலைமையை விளக்கக்கூடிய அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே என்ற பாடல் மூலமாக கலையரசி என்ற திரைப்படத்தில் அந்த பாடலை என்னுடைய தந்தையார் பாடினார். அது அந்த காலத்திலே வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அது முதன் முதலாக மக்கள் திலகம் அவர்கள், புரட்சி நடிகர் அவர்கள் அந்த பாடலை என்னுடைய தந்தையாரை பாட வைத்தார். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல்லின் தோழா என்று உழைப்பின் பெருமையை விளக்குகின்ற பாடலை அது ஒரு குதிரை ஓட்டிக்கிட்டே பாடுவார். அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. போகிற இடங்கள்லாம் என்னுடைய தகப்பனாரை அந்த பாடலை பாட சொல்லி அவருடைய ரசிகர்கள் விரும்பி கேட்பார்கள். தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தில் இசைமேதை டி ஆர் பாப்பா அவர்கள் இசையமைக்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, அதாவது தமிழ்நாட்டின் அற்புதங்களை எல்லாம் விளக்கக்கூடிய பாடல். இப்படி தமிழ் தொண்டினை அவரது திரைப்படத்தின் மூலமாக அண்ணாவின் கொள்கைகளை அவரது சிறப்பு இயல்புகளை மனிதநேயத்தை அன்பினை இதெல்லாம் வந்து விளக்கக்கூடிய அவருடைய உணர்வுகளை விளக்கக்கூடிய பாடல்களை அவரது திரைவாழ்வின் ஆரம்ப கட்டத்திலேயே என்னுடைய தந்தையார் அவருக்கு பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு வந்து அவருக்கு பிளேபேக் பாட முடியலையே என்ற எண்ணம் இருந்தாலும் அவர் முதல்வரானவுடன் அவரது அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் பெரிய பேராக கருதினேன். செயல்திறன் உள்ளவர்கள் அனைவரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய உற்சாகத்தை அவர் கொடுத்தார்.
அதிலும் அவரே முதல்வர். தமிழ்நாட்டு முதல்வர் மட்டுமல்ல, செயல்திறன் உள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய, அவர்களது செயல் திறமைக்கு உரிய சந்தர்ப்பங்களை அளித்து உற்சாகப்படுத்துவதில் அவரே முதல்வர். அதேபோல் உரியவர்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய மரியாதையை உரிய நேரத்தில் கொடுப்பதிலும் அவரே முதல்வர். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். இந்த பாடல் நல்லவன் வாழ்வான் என்ற படத்திற்காக, நல்லவர் ஒருவருக்காக நல்லவர் ஒருவர் பாடிய பாடல். என்ன பார்க்குறீங்க, புரட்சி தலைவர், மக்கள் திலகம், எம்ஜிஆர், இந்த மூன்று இனிஷியலுக்கு உலகறிய ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்திய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சீர்காழி என்று ரசிக உள்ளங்களால் அழைக்கப்பட்ட எனது அன்பு தந்தையார் பத்மஸ்ரீ அமரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய நல்ல பாடலைத்தான் உங்களுக்கு பாடினேன். என்னுடைய அன்பு தந்தையார் இசைமணி அவர்கள் நாடக உலக அனுபவத்தின் காரணமாக கலை உலகில் ஈர்க்கப்பட்டவர். அவர் நாடகத்தில் இருந்துட்டு தேவி நாடக சபாலெல்லாம் பணியாற்றிட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் துணை நடிகராக என் தந்தையார் இருந்த நேரம், அப்பொழுது எங்கள் அப்பா சொல்லுவார், அங்கே ரெண்டு பேர் வருவாங்க நடிக்கிறதுக்கு, ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு சும்மா செக்கச்சவே இல்லை, லட்டு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் வந்து நல்ல நடிப்பு பயிற்சி, சண்டை பயிற்சியெல்லாம் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு செய்வாங்க. அப்புறம் போய் அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ அதில் சிறியவர் சின்னவர் ரொம்ப அன்பாக பழகினார், பேசினார். அவர் தான் பின்னால் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்தோடு இந்த உலகையும் கலை உலகையும் அன்பர்களையும் அரவணைத்து சென்ற மாமனிதர் என்று என்னுடைய தகப்பனார் சொல்வார். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸில் முத முதல எங்கள் அப்பாவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் சந்தித்தார்கள். அந்த நட்பு, அவர்களுடைய அன்பு பரிமாணம் என்று தான் சொல்ல வேண்டும், அது ஒரு விதமான ஒரு ஈடுபாடு. அவர்களுடைய கலை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தது என்றால் அது மிகையாகாது. என்னுடைய தகப்பனார் ஒரு பின்னணி பாடகராக அந்த முன்னணி நடிகருக்கு குரல் கொடுத்தது என்ற அளவிலே மட்டும் அவர்களது ஈடுபாடும் நட்பும் தொடரவில்லை. அதையும் தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான சூழலிலே என் அண்ணன் தம்பி என்ற முறையிலே தான் என்னுடைய தந்தையார் அவருடன் பழகி வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகமாக மக்கள் இதயங்களில் திரைப்படங்களில் மலர்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ராஜராஜன் என்ற படத்திலே என்னுடைய தந்தையார் நிலவோடு வான்முகில் விளையாடுதே என்ற ஒரு பாடலை, ஒரு டூயட் பாடல் அது, அந்த பாடலை பாடினார். அவருடைய இசை ஞானத்திலும் இசை ஆழத்திலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட மக்கள் திலகமுகவர்கள் அவருடைய படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 படத்துக்கு மேலே அவர் கத்தி சண்டை போட்ட படங்கள்லேருந்து அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு நடித்த ஆரம்பகால படங்கள் வரை என்னுடைய தந்தையார் தான் அவருக்கு குரல் கொடுத்தார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தனிச்சிறப்பு என்னென்னா, பாடல்களில் வந்து வெறும் குரல் கொடுக்கறது வெறும்ன பாட்டுங்கிறது இல்லை, அந்த பாட்டில் வந்து பொருள் நயம், கொள்கை நயம், கருத்து செறிவு என்ற மூன்றையும் வைத்து தான் இவருடைய பாடல்கள் அனைத்தும் அமையும். அந்த விதத்தில் என்னுடைய தந்தையார் பல நல்ல கொள்கைகளை, அவருடைய கொள்கைகளை பாடுகின்ற பேர் பெற்றார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற இந்த பாடல், அது கெட்டப் வந்து படத்தில் வந்து அவருக்கு இயேசுநாதர் கெட்டப் இருக்கும். பாடல் பொருள், அந்த பாடலின் உணர்வு, உள்ளுணர்வை பார்த்தீர்கள் என்றால் அது வள்ளலாரின் கருத்துக்களை, அன்பு ஒன்றே தெய்வம், அன்பே சிவம் என்ற கருத்தை கொண்டதாக இருக்கும். இது மாதிரி
தன்னுடைய படங்களிலே என்னுடைய தகப்பனார் அவர்கள் பாடிய பாடல்களை வரை சொல்ல வேண்டுமென்றால், அன்பு உலகத்தில் சிறந்தது என்று மையமாக கொண்ட பாடலை என்னுடைய தகப்பனார் பாடியிருக்கிறார். அதே போல உழைப்பின் தத்துவத்தை உணர்த்துகின்ற வகையிலே அவரது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் என்ற படத்திலே, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா என்ற அருமையான பாடல் மூலம் உலகத்திற்கு கொணர்ந்தார்கள். என்னுடைய தந்தையாரின் கர்நாடக சங்கீத ஈடுபாட்டிலே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மிகுந்த அன்பு உண்டு. ஆரம்ப காலத்திலே நான் மாடர்ன் தியேட்டர்ஸில் எங்கள் அப்பா நடிகராக இருந்துட்டு அதுக்கப்புறம் சங்கீத பயிற்சிக்கு சென்னைக்கு வந்தபொழுது, அவர் தமிழிசை கல்லூரியில் படித்த காலத்துலேயும் சரி, கர்நாடக சங்கீத மத்திய அரசு இசைக்கல்லூரியில் என்னுடைய தந்தையார் சங்கீத வித்வான் பயிற்சிக்கு படித்த பொழுதும் சரி, ராயப்பேட்டா வழியாக எங்கள் அப்பா வர்ற நேரம்லாம் இந்த அன்பு சகோதரர்களை, திரு எம்ஜி சக்கரபாணி அவர்களையும் திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களையும் சந்திக்காமல் வருவது என்பது மிகவும் அரிது. அப்படி வர்ற நேரங்களெல்லாம் வந்து ரெண்டு பேரும் உற்சாகப்படுத்துவாங்களாம், ரொம்ப நல்லா இருக்க தம்பி, உங்கள் சாரீரம் ரொம்ப நல்லா இருக்க என்று வருகின்ற நேரமெல்லாம், அவர்கள் இல்லங்களுக்கு செல்கின்ற நேரங்கள்லாம் நல்ல உபசரணை அன்பு பரிவு காட்டி வந்ததை என்னுடைய தந்தையார் அடிக்கடி நினைவு கூர்வார். ஒரு மனிதன் மனிதனாக வளர வேண்டும், அவன் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி பலன் அளித்தாலும் சரி, பலன் அளிக்காவிட்டாலும் சரி, முயற்சியை அவன் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் வளர்கின்ற கலைஞனுக்கு இரு கண்கள் என்பதை நாட்டுக்கு உணர்த்தியவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். பல பொது நிகழ்ச்சிகளில், திருமண நிகழ்ச்சிகளில் என்னுடைய தந்தையாருடைய நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும். கச்சேரி வேறு ட்ரெண்டாக போயிட்டே இருக்கும். அங்கிருந்து பிரிஸ்கா வந்து புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அமர்வார். வந்த உடனே அந்த ட்ரெண்டே மாறிவிடும். நல்ல கிளாசிக்கல் ராகமாக எடுத்து ராகமாளிகைகளை மிகவும் விரும்பி விரும்பி அதிகம் ரசித்து கேட்பார். அதனால் அவருக்குன்னே ஸ்பெஷலாக அந்த கச்சேரி அமையும். எங்கள் பக்கவாத்தியங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, அது என்ன வாத்தியார் வந்து உட்காந்துட்டால் மட்டும் நீங்கள் கச்சேரியே வந்து ஸ்பெஷலாக பாடுறீங்க தம்பி அப்படின்னு என்னுடைய தகப்பனாரை வந்து செல்லமாக கிண்டலாக சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் அவர்களிடம் ஆழ்ந்த சங்கீத ஞானம் குடிகொண்டிருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நான் ரொம்ப சின்ன பிள்ளை அதை பற்றி சொல்கிறதுக்கு. என்னுடைய தந்தையார் அவர்கள், அவர் ஆரம்ப காலகட்டத்திலே பாடிய ஒரு பொது நிகழ்ச்சி மயிலையிலே ஒரு சிறிய கடை திறப்பு விழாவில், அந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமை அப்படின்னு போட்டு அந்த விட் நோட்டீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து என்னுடைய தகப்பனார் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ, மக்கள் திலகம் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசிட்டு உடனே போயிடல. ஒரு ஹீரோன்னா ஒரு ஃபுல் ஹீரோ. அந்த நிகழ்ச்சி முழுமையாக இருந்து அந்த ரசிகர் கூட்டம் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை கணித்து எந்தெந்த பாடல்களை எந்த ராகங்களை எப்படி ரசிக்கிறார்கள் என்பதையும் கணித்து துல்லியமாக என்னுடைய தந்தையாரிடம் அதை பற்றி விமர்சித்திருக்கிறார். அதே நிகழ்ச்சியிலே விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் என்னுடைய தகப்பனார் மகனே கேள் என்ற படம், அந்த படம் வந்து வேறு ஹீரோ வேறு யாரோ நடித்தது, அதில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் ஒன்று, ஓரோன் ஒன்று, உள்ள தெய்வம் ஒன்று, ஹீரோன் ரெண்டு, ஆண் பெண் ஜாதி ரெண்டு என்று குழந்தைகளுக்காக ஒரு பாடல், குழந்தையை வச்சுக்கிட்டு ஹீரோ பாடுறாரு. அதில் ஒரு சரணம் வரும், வேதங்கள் தீர்த்து பெருமையை உயர்த்து, நீதியை காத்து நேர்மையை வாழ்த்து, பொன்மொழி கேட்டு பொய்மையை மாற்று, பொறுப்புகள் ஏற்று பொதுப்பணி ஆற்று, திருக்குறள் நூலை சிறந்த முப்பாலை, கருத்துடன் காலை படிப்பதுன் வேலை என்று அந்த பாடல் நிறைவு பெறும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, இது எந்த படத்தில் பாடினீங்க, யாருக்காக பாடினீங்க, இது மியூசிக் யார் பண்ணது, பாட்டு யார் எழுதுனது, ரொம்ப நல்லா வந்திருக்கு என்று வாழ்த்தினார்.